ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜி விங்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி இதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டிக் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கட் பண்ணுறதுல தான் நமக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். ஸோ ரொம்ப திக்காக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது. ரொம்ப தின்னாகவும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஓவர் கிறிஸ்பி ஆகிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்லேயே கரெக்டாக வரும். இப்போது நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் கேஸில் வச்சா போதும். ஃபஸ்ட்டு கொதி வரும்போதே நிறுத்திடுங்க, ரொம்ப நேரம் வேக வேண்டாம். அடுத்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கை ஃபில்டர் பண்ணிவிட்டு உடனே கோல்டு வாட்டரில் ஒரு 3 மினிட்ஸ் வைக்கணும். மேக் ஷுர் வாட்டர் ரொம்பவே சில்லுன்னு இருக்கணும். ஸோ நீங்கள் பிஃபோரே ஃப்ரிட்ஜில் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் வாட்டர்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா காய விடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் குறையும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த கிறிஸ்பியாக வரும். உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி குலுக்கி விடுங்க. அடுத்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஓவர் ஹீட்டாகவும் ஆகியிருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எடுக்கும் போதே அதோடைய கிறிஸ்பினஸ் தெரியும். அதுவும் இல்லாமல் லைட் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். இந்த மாதிரி நல்ல லைட் கோல்டன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ இதை நம்ம அகெயின் ரீஃப்ரை பண்ணணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆற விடுங்க. அகெயின் எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சதை செகண்ட் டைம் வந்து திருப்பியும் ஃப்ரை பண்ணணும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் டைமை விட இன்னும் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரும். ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போகாமல் வீட்லேயே ஹெல்த்தியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெக்கேஷன் டைமில் குழந்தைங்களுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்களும் ரொம்பவே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஆனால் பெரியவங்க நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீஜி விங்ஸ். டேக் கேர்.